நம்ம இந்த ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஜென்ரேஷன்ல ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்துட்டு ரொம்ப பாப்புலரான சைட்னு சொல்லலாம். அவருடைய லாஸ்ட் புக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆழமான கேள்விகளும் அறிவார்ந்த பதில்களும், இங்கிலீஷ்ல பிரீஃப் ஆன்சர்ஸ் டு பிக் க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிற புக்கு தான். அந்த புக் வந்துட்டு அவர் உயிரோடு இருக்கும்போது ரிலீஸ் ஆகல, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்களே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில அறிவிலுக்காக நான் ஏதோ கொஞ்சம் செஞ்சிருக்கேன், அதனுடைய மொத்த தொகுப்பா இந்த புக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது அவருடைய வாழ்க்கையில என்னென்ன ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சாரோ அதை எல்லாமே ஒரு சின்னதா நமக்கு புரிய வைக்கிறதுக்கான முயற்சியா இந்த புக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக்ல அப்படி என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 questions எடுத்துக்கிறாரு. கடவுள் இருக்கிறாரா இல்லையா, ஏலியன்ஸ் அப்படிங்கிறது உண்மையா இல்லையா, நம்ம வருங்காலத்தை கணிக்க முடியுமா, அப்புறம் நம்ம ஸ்பேஸ் டிராவல் பண்ண முடியுமா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பத்தி சொல்றாரு அப்படின்னு அவர் எடுத்துக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன்ஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதான். இந்த க்வெஸ்சனுக்கு நீங்க 30 பக்கத்துலையும் எழுதலாம், 300 பக்கத்துலையும் ஆன்சர் எழுதலாம், 3000 பக்கம் எழுதலாம், 30 புக்காக கூட எழுதலாம். அப்படி எழுதினா கூட அதற்கான ஒரு பதில் வருமா அப்படிங்கிறது தெரியல. இதுவுமே ஒரு பதில் சொல்லிட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டா அறிவியல் எப்படி பாக்குறாங்க, அதை அறிவியல் மூலமா அவர் நம்ம எப்படி புரிய வைக்க முயற்சிச்சார் அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரிதான் ஏலியன்ஸா இருக்கட்டும், நம்ம வந்து ஃபியூச்சரை பிரிக் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும், ஃபியூச்சருங்கிறது இந்த அஸ்ட்ராலஜி அந்த மாதிரி கிடையாது, நம்ம யூனிவர்ஸோட ஃபியூச்சர் இருக்குது இல்லையா அதை பத்தின ஒரு புரிதலாக இருக்கட்டும், மிகப்பெரியது கருந்துளைகளோட பிளாக் ஹோல்ஸ் அப்படிங்கிறது பத்தினோட அதோடைய ஒரு மிஸ்டீரியஸான ஒரு திங்காக இருக்கட்டும் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு அறிவியலாக நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறாரு. நமக்கு பிசிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சாதான் இந்த புக்கு படிக்க முடியுமாங்கிறது கிடையாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக அந்த பிசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும், அந்த அளவுக்கு எளிமையாக எழுதியிருக்காரு. இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டியாக தான் நினைக்கிறேன், நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸே உங்களுக்கு தெரியாட்டியும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ்ங்கிறது பிடிக்காத சப்ஜெக்ட் இருந்தாலும் இந்த புக்கை படிக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுதான் இதில் ஒரு நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நமக்கு எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனையாக தான், நமக்கு சயின்ஸ் தெரியாது, இந்த சயின்ஸ் புக்குங்கிறது அதனால தான் நம்ம படிக்காமல் இருக்கோம். ஆனால் இந்த புக்கை பொறுத்த அளவுக்கு அந்த பிரச்சனைங்கிறது இருக்காது. நீங்கள் எடுத்து படிக்கும்போது எல்லாமே ஒரு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கான தன்மைங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான் இந்த புக்கை பற்றி. அவர் 10 questionsலையும் அவர் என்னென்ன பேச முயற்சி செய்கிறாரு அப்படின்னு நான் தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட்டு நம்ம சேனல் இருக்குது, அதை நான் ஃபுல்லாலாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கும்போது இந்த புக்கை படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் அந்த பிளேலிஸ்ட்டையும் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.